வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கையேந்திப்பவன் தக்காளி கடையல் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளை பூண்டு ஒரு 7 பூண்டு போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக தேவையான தண்ணி ஊற்றிக்கங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி 2 விசில் அல்லது 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கடைஞ்சி விட்ருங்க. மத்து போட்டோ இல்லை கரண்டி போட்டோ நல்லா கடைஞ்சி விட்ருங்க. கடைஞ்சால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம். கடுகு, இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி, கடுகு உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு இந்த உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்த பிறகு நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்க தக்காளியை தூக்கி ஊற்றிக்கலாம். நல்லா உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மல்லித்தலை போட்டு நம்மளுடைய கையேந்திப்பவன் தக்காளி கடையல் அருமையாக நல்லா கேட்டு சாப்பிடுவாங்க. கூட 2 இட்லி தோசை சாப்பிடுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு கையேந்திப்பவன் வச்சுருக்காங்க. அவங்க அவதேன்னு சொன்னால் அந்த மாதிரி நீ எல்லாம் போட்டியும் இது போட்டியாக போடு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ சாம்பார் மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க. வர்றவங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி பண்ணுன்னு சொன்னதுனால நான் அந்த வீடியோ போட்டேன். நேற்று காலையில் நான் பண்ணேன். எப்போதும் போல் ஞாபகம் வந்துச்சு. அவள் சொன்னது, சரி வீடியோவை போடலாமுன்னு சொல்லி போட்டேன். இது இட்லி மாதிரி இல்லை, சாம்பாருக்கு ஊற்றி சாப்பிடுவாங்க. சாம்பார் மாதிரி தோசைக்கு, இட்லிக்கு, இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.